சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஹவரங் ஹவுஸ்ல எக்ஸாம்ல நடந்து முடிஞ்சிருக்கும். நம்ம டாக் பர்ட் சொன்ன ஆன்சரை செலக்ட் பண்ணாம பிரின்ஸோட ஆன்சர் தான் சரின்னு ஜெனரல் கிம் எடுத்துப்பாரு. அந்த வீடியோட எண்ட்ல ஜெனரல் கிம் மீட் பண்ணி பிரைன் வாஷ் பண்றதுக்காக பார்ஷியல் அங்க வந்திருப்போம். ஆனா அவன் என்னதான் பண்ணாலும் ஹவரங் ஹவுஸ்க்குள்ள அவனால என்டர் ஆகவே முடியாது. சோ அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னிக்கான வீடியோல பாத்துக்கலாம். பார்க்ஷிலுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் தெரியும். ஆரோடைய அம்மாவை சாகடிச்சது இந்த மாதிரி நிறைய மோசமான விஷயங்கள் எல்லாமே இந்த நாட்டுடைய குயின் தான் ஆரோடைய ஃபேமிலியில பண்ணிருக்காங்க. அதனால குயினை சாகடிக்கிற விஷயத்துல ஆரோடைய அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்ஷில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா அவருடைய வேலையை பாத்துட்டு இருக்காரு. நீ இந்த நாட்டுடைய குயினை ரொம்பவே வெறுக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எல்லாம் கொஞ்சம் நல்லா அடிக்கடி குயினுக்கு உடம்பு சரியில்லாம போய் நீ ட்ரீட்மெண்ட் பண்ற நிலைமைக்கு வந்திருப்பான். அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் தான் என்னுடைய ஆளுங்களை வச்சு குயின் சாப்பிடுற எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை சாகடிக்கிற மாதிரி அவங்க சாப்பிடுற எல்லா விஷயத்திலுமே ஸ்லோ பாய்சன் கலந்துருக்கு. இதெல்லாம் கேட்ட உடனே ஆரோடைய அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. நீங்க பண்ற இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே பார்க் செல்லும் ஒருவேளை குயின்க்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ட்ரீட்மெண்ட் பண்ற நிலைமை வந்தா அவங்க உடம்புல ஸ்லோ பாய்சன் தான் கலந்திருக்குன்ற விஷயத்த யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா பாத்துக்கணும். இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க் செல் அவன் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற இந்த மோசமான வேலையை பத்தி ஆரோடைய அப்பா கிட்ட சொல்லிடுறான். இந்த விஷயத்த கேட்ட அப்புறமும் கூட ஆரோடைய அப்பா குயினை பத்தி கவலைப்படாம இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிறாரு. இப்ப ஹவரங் ஹவுஸ்ல பிரின்ஸ் கிட்ட பேசி முடிச்சுட்டு ஆரோ தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஃபுல்லா அந்த பிரின்ஸ பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. இவன் எப்பதான் சேஞ்ச் ஆக போறான், இனிமே இந்த இடத்துல நம்ம அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு அவங்க புலம்பிட்டே வரும்போது கரெக்டா அவங்களை பாக்குறதுக்காக அதே இடத்துக்கு டாக் பேர்ட் வந்துடும். ஆனா ஆரோ பிரின்ஸ் கூட பேசிட்டு இருந்தாங்கன்ற விஷயத்த பார்த்த அப்புறமும் கூட நம்ம டாக் பேர்ட் அவங்க மேல எதுவுமே கோவப்படாம அவங்க கிட்ட சாதாரணமா தான் பேசிட்டு இருக்காரு. ஆரோடைய தலையில கை வச்சுட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கேரிங்கா பேசிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போகும்போதுதான் ஆரோ சொல்ற ஒரு விஷயமே அவருக்கு தெரியுது. இன்னைக்குதான் ஆரோ அவங்களுடைய அம்மாவுடைய நினைவு நாள். இன்னைக்கு நானும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவுக்காக ப்ரே பண்ணுவோம். அது லேட் நைட்டா இருக்கிறதுனால ஆனா கண்டிப்பா உன்னால இந்த இடத்த விட்டு வர முடியாது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி நம்ம டாக் பேர்ட் கிட்ட சொல்லிட்டு ஆரோ இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க சொன்ன பிறந்த நம்ம டாக் பேர்டையும் யோசிச்சு பாக்குறோம். ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம டாக் பேர்ட் அவனுடைய லைஃப்ல தனியா கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருப்பான். ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், கேரிங்கா பாத்துக்கிறது அப்படின்ற எந்த விஷயமும் உனக்கு சரியா தெரியாது. அதனால ஆரோ கிட்ட எந்த பதிலும் சொல்லாம நேரம் அவனுடைய ரூம்குள்ளாரே போயிடுறான். இப்ப நைட் டைம் ஹவரங் ஹவுஸ்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹான்சுங்க அவனுடைய டீம் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. உன்னுடைய ரூம்மேட்ஸ் எங்க, நீ அவங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டேன், எப்பவுமே எங்க கூடவே இருக்க, இப்படிலாம் யூவில் அவனை பார்த்து கேட்ட உடனே பதிலுக்கு நம்ம ஹான்சுங் எனக்கு என்னுடைய ரூம்மேட்ஸ் யாரையும் பிடிக்கல, எனக்கு உங்க எல்லாரையும் தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் உங்க கூடவே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு ஹான்சுங்க சொல்றான். எல்லாருமே நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேண்டரி சும்மா இல்லாம வேணும்னே நம்ம டாக் பேர்ட வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல உன்ன ஃபெயில் ஆகிட்டாங்க, இன்னும் உனக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு, நீ சீக்கிரமாவே இந்த ஹவரங் ஹவுஸ் விட்டு வெளியே போயிடுவ அப்படின்னு அவன் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேக்குற யூவில் நீ டாக் பேர்ட என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு எல்லாரும் தந்த ஹான்சரை விட டாக் பேர்டோட ஹான்சர் தான் ரொம்பவே கரெக்டா இருந்தது அப்படின்னு யூவில் சொல்றான். இந்த விஷயத்துக்கு ஹான்சுங்க சப்போர்ட் பண்றான். அதே மாதிரி நம்ம சோஹோ அவனும் ஆமா டாக் பேர்டோட ஹான்சர் எனக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு அங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம டாக் பேர்ட பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இந்த விஷயத்தையும் காதலே வாங்காம எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களுடைய நினைவு நாளுக்கு நம்ம கண்டிப்பா போய்தான் ஆகணும் அப்படின்னு யாருடைய நினைவு நாளையும் கிளியரா சொன்ன உடனே நீ எப்படி போகலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்க, இந்த மாதிரி மட்டும் எனக்கு ஒரு நிலைமை இருந்தா கண்டிப்பா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி நான் போயிடுவேன், போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் வந்துருவேன், இங்க நமக்கு தர வேலையும் அசைன்மெண்ட்டையும் எப்ப வேணாலும் முடிக்கலாம், ஆனா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு ஹான்ஸ் நம்ம டாக் பேர்ட் கிட்ட சொல்றோம். இப்ப நைட் எல்லாருமே அவங்க அவங்களுடைய ரூம்மேட்ஸ் கூட ரூம்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. டாக் பேர்ட் அதே விஷயத்தை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கான்றது பாக்குற யூவல் அவர் ரூம்மேட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நைட் நம்ம எல்லாருமே இந்த இடத்த விட்டு ஈஸியா வெளியே போகலாம், அதுக்கான எல்லா வேலையும் நான் பக்காவா பாத்துட்டு வந்திருக்கேன், நீ அப்படி என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சோஹோ கேட்ட உடனே இந்த ஹவரங் ஹவுஸ்குள்ள என்டர் ஆகும் போது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரிங்க் பாட்டில் எடுத்துட்டு வந்தேன், அத மட்டும் யாராவது கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணாலும் உடனே மயக்கம் போட்டு விழுந்துருவான், அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே ட்ரிங்க் பாட்டில் எடுத்துட்டு போய் ஜெனரல் கிம் கிட்டையும் இந்த இடத்துல நம்மள பாத்துக்கிறதுக்காக இருக்கிற அந்த ஸ்டாஃப் கிட்டையும் கொடுத்துட்டு ரெண்டு பேருமே இந்த ட்ரிங்க குடிச்சிட்டு இப்ப மயக்கத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்தை பாத்துக்கிற வார்டனுக்கும் அந்த ட்ரிங்க தரத்துக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டேன், இப்ப நம்ம ரூட் கிளியர், யார் யாரெல்லாம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு இன்னைக்கு நைட்டு வெளியே போகலாம்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா என் கூட வரலாம் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிச்சுட்டு இந்த ரூம் விட்டு எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம பேண்டரியை மட்டும் இந்த ரூம்ல இருந்து வெளியே போகாம போனா எங்கேயாவது கேஸ்ல மாட்டிப்போமோன்னு சொல்லி பயந்து போய் இதே ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த ட்ரிங்க் குடிச்ச ஜெனரல் கிம்மும் ஸ்டாஃபும் டேபிள்ல சாஞ்சு அப்படியே மயக்கத்திலே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா வார்டனும் மயக்கத்துல தான் இருப்பான்னு நினைச்சு இவங்க எல்லாரும் ஒரு ஸ்பை மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு கம்பவுண்ட் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா யாரும் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இந்த பிளான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ண நம்ம யூவுக்கு பதட்டம் ஆயிடுது. அந்த வார்டனும் ட்ரிங்க் குடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டு தானே வந்தேன், அவன் குடிச்சனா இல்லையான்னு தெரியல, இப்ப நம்ம மட்டும் அவங்க கிட்ட மாட்டினா கண்டிப்பா நமக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி பேசிட்டு ஒவ்வொரு ஆளா யார் தான் நடந்து போயிட்டு இருக்கான்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க. கடைசியில் அது வார்டன் தான். ஆனா என்ன விஷயம்னா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவன் எங்க நடந்து போயிட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியாம காம்பவுண்ட்ல இடிச்சுக்கிட்டு யாரோ ஒரு ஆள் அவனுக்கு ஆப்போசிட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க நினைச்சு கையில வச்சிருக்கிற கட்டையால அந்த காம்பவுண்டை அடிச்சிட்டு இருக்கான். அதுல பட்டு அந்த கட்டையை ரிஃப்ளெக்ட் ஆகி அவன் மொட்டையிலே படுது. இப்படி ஒரு விஷயத்த அவங்க கண்ணால பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷம். அடுத்த செகண்டே இந்த வார்டனை பார்த்து பயப்படுறதெல்லாம் விட்டுட்டு காம்பவுண்ட்ல ஜம்ப் பண்ணி இந்த ஹவரங் ஹவுஸ் விட்டு வெளியும் போயிடுறாங்க. டாக் பேர்ட் நீ சொன்ன விஷயத்துக்கு நீ போயிட்டு வா, மத்தவங்க எல்லாருக்குமே யாருக்கு எங்க போகணும்னு தோணுதோ போங்க, ஆனா கரெக்டா மூணு மணிக்கு எல்லாருமே இங்க வந்துருங்க, எல்லாருமே ஒன்னாதான் இந்த ஹவரங் ஹவுஸ்குள்ளார என்டர் ஆகணும் அப்படின்னு
ஏசி வச்சுட்டு எல்லாருமே தனித்தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கற நம்ம பேண்ட்ரியோக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஏனா இப்ப அவனோட ரூம்ல அவன் மட்டும் தான் தனியா இருக்கான். சரி இந்த சான்ஸ் நமக்கு மறுபடியும் கிடைக்க போறது இல்லன்னு சொல்லி அவனும் அந்த ஹவரங் ஹவுஸ்ோட காம்பவுண்ட தாண்டி அவனோட அப்பாவை பார்க்கிறதுக்காக போக ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம பிரின்ஸ காட்றாங்க. அவன் நேரா போய் அவனோட சர்வன்ட மீட் பண்ணி அவனோட அம்மாவை உடனேடியா பார்க்கணும், சில விஷயங்களை நான் அவங்க கிட்ட முக்கியமா பேசணும். நான் சீக்கிரமா அரண்மனைக்கு போய் ஆகணும். அப்படின அரண்மனைக்கு நேரா போய் நம்ம பிரின்ஸ் அவனோட அம்மாவை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இவன் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து கடுப்பாகி குயின் இவனோட மனசுல என்னதை நினைச்சிட்டு இருக்க. உன்னை இப்ப யார் ஹவரங் ஹவுஸ்ல போய் கஷ்டப்பட சொல்றது? ஏன் அப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி பிரின்ஸ் கிட்ட கேட்ட உடனே அவனும் வாழ்க்கையிலேயே முதல் முறையா அவனுடைய அம்மா கிட்ட சரியான ஒரு பதில கொடுக்கறான். நீங்க இவ்வளவு வருஷமா உங்களுடைய கண்ட்ரோல்ல என்ன ஒரு சின்ன பையன் மாதிரி ரொம்பவே சேஃபா வளர்த்திருக்கீங்க. ஆனா இந்த நாட்டுடைய மக்கள் எல்லாருமே என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் கூட இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நான் ஃபியூச்சர்ல இந்த நாட்டை ரூல் பண்ற ஒரு கிங்கா இருக்கணும்னா ரொம்பவே கஷ்டமான எல்லா விஷயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில நான் பாத்துருக்கணும் அப்படின்னு நம்ம பிரின்ஸ் டார்க் பேர்ட் சொன்ன அந்த ஹான்சர் எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு நான் ஃபியூச்சர்ல எப்படிப்பட்ட ஒரு கிங்கா இருக்கணும்னா நான் போக வேண்டிய எனக்கான பாதையை நானே தான் கிரியேட் பண்ணணும். யாருடைய கண்ட்ரோல்லயும் அதே மாதிரி யாருடைய கமெண்ட்லயும் நான் இருக்க கூடாது. எங்க வாழ்க்கையில என்ன தனியா நடக்க விட்டா மட்டும்தான் நான் விழுந்து மறுபடியும் எழுந்து நடக்க கத்துக்க முடியும். அதனால என்ன ஹவரங் ஹவுஸ் விட்டு வெளியே அனுப்பணும்னு எந்த வேலையும் பண்ணாதீங்க. இப்படி எல்லாம் பேசி நம்ம பிரின்ஸ் ஒரு வழியா அவனுடைய மனசுல அவன் என்னதான் நினைக்கிறான் விஷயத்தெல்லாம் குயின் கிட்ட சொல்லிடுறான். இப்ப வீட்டுல ஆரோடைய அப்பாவும் அவங்களும் ஒன்னா சேர்ந்து இறந்து போனவங்களுடைய அம்மாவுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. டாக் பர்ட் இப்ப இதே இடத்துல ஆரோக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம டாக் பர்ட் வந்துடுறோம். அவன் அதே இடத்துல அடுத்த செகண்ட் பார்த்த உடனே நம்ம ஆரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய அப்பாவுக்கும் இறந்து போனவனுடைய ஃப்ரெண்டு மேக்மனுடைய அம்மாவுக்காக அவன் ஃபேமிலி கூட ஒன்னா சேர்ந்து நம்ம டாக் பர்டும் எல்லா பிரேயர்ஸையும் பண்றான். நம்ம பேண்ட்ரிய மட்டும் தனியா அவனுடைய அப்பாவை மீட் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அவனுடைய ஸ்டெப் ஃபாதர் பார்க்ஷில் பேண்ட்ரியோடைய அப்பாவை ரொம்பவே மோசமா அவரை ஒரு அடிமை மாதிரி நடத்துறான். இந்த விஷயத்தெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு நம்ம பேண்ட்ரியோ எதுவுமே பண்ண முடியாததுனால அவனுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போயிடறான். நம்ம பேண்ட்ரியோ இப்ப போற அதே மார்க்கெட்ல தான் சோஹோ அப்புறம் யூல் இவனுங்க ரெண்டு பேருமே ஒன்னா பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க மூணு பேருமே இருக்கிற இதே மார்க்கெட்டுக்கு தான் சோஹோடைய சிஸ்டரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது ஹவரங் காஸ்டியூம்ல அவங்களுடைய பிரதர் சோஹோவை பாத்துறாங்க. இவன் எப்படி இந்த டைம்ல ஹவரங் ஹவுஸ் விட்டு வெளியே வந்திருக்கான்? ஒருவேளை கட் அடிச்சுட்டு யாருக்குமே தெரியாம வந்திருக்கானா? நீ என்ன இது வரைக்கும் எத்தனை டைம் டார்ச்சர் பண்ணிருக்க? இப்ப இரு, நான் உன்ன எல்லாரும் முன்னாடி அடிக்கிறேன் அப்படின்னு ஹவரங் காஸ்டியூம்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரதரை ஃபாலோ பண்ணி யானும் போக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா டைம் பார்த்து வேகமா அவனுடைய உடம்புலயே அடிச்சிடறாங்க. உனக்கு இப்ப நான் அடிச்சது வலிக்குதா? எத்தனை டைம் நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருப்ப அப்படின்னு இப்ப அவங்க அடிச்சது அவங்களுடைய பிரதர் சோஹோ நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல இருக்கிறது சோஹோ கிடையாது, நம்ம பேண்ட்ரியோ. அவனும் என்ன யாரும் அடிச்சதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா சோஹோடைய சிஸ்டர். இவன் ஆல்ரெடி சோஹோடைய சிஸ்டரை ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருக்கான். பேண்ட்ரியோட ஃபேஸ பார்த்த உடனே யானும் பயத்துல கத்திடுறாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லா கிரௌடும் வந்து இது நம்ம பேண்ட்ரியோ, இவன் சோஹோடைய சிஸ்டரை என்னமோ பண்ணிருக்கா, அதனாலதான் பயந்து போய் கத்திட்டு இருக்கான். இந்த பேண்ட்ரியோ எல்லாம் இப்படி பண்ணுவோம் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்ப யான் தான் பேண்ட்ரியோ அடிச்சாங்கன்ற விஷயம் தெரிய வந்தா எல்லாரும் நம்ம யானை தான் புடிச்சு பயங்கரமா திட்டுவாங்க, அதனால எந்த விஷயத்துமே சொல்லிடாதான் நம்ம பேண்ட்ரியோ கிட்ட சிம்பாலிக்கா பேசிட்டு இருக்கான். சரி பிரச்சனை முடிஞ்சிடும் பார்த்தா பொறுப்பா அந்த யூவல் வேற சோஹோடைய சிஸ்டரை பாத்துறான். சோஹோ அது உன்னுடைய சிஸ்டர் தானே, அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், சென்டர்ல உன்னுடைய சிஸ்டர் தான் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சோஹோ கிட்ட சொன்ன உடனே அவனும் நேரா வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்ற பேச்சை கேட்டு நம்ம பேண்ட்ரியோ தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு பேண்ட்ரியோ மேல ரொம்பவே கோவப்பட்டு என்னுடைய சிஸ்டருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை, கண்டிப்பா நீ தான் பண்ணிருப்ப, இங்கே நின்றுட்டு இருந்த வரேன் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து கட்டையை எடுத்துட்டு வந்து நம்ம பேண்ட்ரியோ அடிக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணும் போது பேண்ட்ரியோ மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி சோஹோடைய சிஸ்டரும் அவங்க கிட்ட எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு சோஹோ கேக்குற மாதிரி இல்ல. நம்ம சோஹோ பேண்ட்ரியோ அடிக்கிறதுக்குள்ள சோஹோடைய சிஸ்டரே அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய வெயிட்டான பொருளை வச்சு அந்த சோஹோடைய தலையிலே நங்குன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அவன் ஆன் த ஸ்பாட் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவங்களுடைய பிரதருக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நேரா போய் பேண்ட்ரியோட கண்ணத்துல கை வச்சு உனக்கு ஒண்ணும் ஆகல, என்னுடைய பிரதரால உனக்கு எதுவும் அடிபடல அப்படின்னு அவங்க கிட்ட ரொம்பவே அக்கறையா பேசிட்டு இருக்காங்க. சோஹோடைய சிஸ்டரை ஒன் சைட லவ் பண்றதுனால இங்க என்னதான் நடந்ததுன்ற எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டயுமே சொல்லாம அப்படியே மறைச்சிடறான். ஏன்னா என் மேலதான் தப்பு, என்ன காப்பாத்தி விடுன்னு சோஹோடைய சிஸ்டர் தான் அவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம டாக் பேர்டும் ஆரோவும் அவங்க செய்ய வேண்டிய பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஒன்னு நடந்து வந்துட்டு இருக்கும் போது இறந்து போன அவங்களுடைய அம்மாவை நினைச்சு ஆரோ ஃபீல் பண்ணி பேசிட்டே வராங்க. நான் என்னுடைய அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன், நான் சின்ன வயசுல என்னுடைய அம்மா கூட இருக்கும்போது நடந்த நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஆரோ பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது தெரியாம நம்ம டாக் பேர்ட் அவங்க உங்ககிட்ட பேசின விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிதானு சொல்லி கேட்கும் போது நம்ம ஆரோ இவன் சொன்னதை கேட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுறாங்க. நீ என்ன சொல்ற, நம்ம அம்மாவால பேசவே முடியாது, அவங்க பேச மாட்டாங்க, நீ மறந்துட்டியா என்ன அப்படின்னு ஆரோ சொன்ன அப்புறம் நம்ம டாக் பேர்ட் ஒரு செகண்ட் ஸ்டக் ஆகி நின்னுறான். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம டாக் பேர்டுக்கு சுத்தமா தெரியாது. ஆரோ கிட்ட சரியா மாட்டிக்கிட்டு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஆரோக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுது, கண்டிப்பா டாக் பேர்ட் அவங்களுடைய பிரதரா இருக்க முடியாது அப்படின்னு. அவனை காப்பாத்தி விடுறதுக்காக வேணும்னே ஒருவேளை நம்ம அம்மாவால பேச முடியாதுன்ற விஷயத்தை நீ மறந்துருக்கலாம், அப்ப நீ சின்ன பையனா தானே இருந்திருப்ப, அதனால கண்டிப்பா அந்த விஷயத்தை மறக்காம இருக்க முடியும்னு சொல்ல முடியாது இல்ல அப்படின்னு அவங்க டாக் பேர்ட் கிட்ட நார்மலா பேசிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போறாங்க. ஆனா நம்ம டாக் பேர்ட் அவங்களுடைய பிரதர் இல்லன்ற விஷயம் மட்டும் ஆரோக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம டாக் பேர்டுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சிருது. அவன் என்னதான் போய் ஆரோடைய பிரதர் மேக்மோன் மாதிரி இங்க நடிச்சாலும் அவன் கடைசி வரைக்கும் ஆரோடைய பிரதரா இருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா நம்ம டாக் பேர்ட் தான் ஆரோடைய பிரதரே கிடையாது அப்படின்னு அவன் இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நேரா எல்லா பசங்களும் சொல்லியிருந்த டைம்க்கு கரெக்டா ரீச் ஆகிடணும்ன்றதுக்காக அவர் அங்க ஹவுஸ்க்கு நடந்து போக ஆரம்பிக்கிறான். எல்லாரும் முன்னாடியும் ஷார்ப்பா டைம்க்கு வந்து அங்க நின்னுட்டு இருக்கிறது நம்ம பிரின்ஸ் தான். பிரின்ஸ் கிட்ட அவனுடைய சர்வன்ட் வர பேசிட்டே இருக்கான். பிரின்ஸ் சாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருக்கும், நீங்க இப்ப வரைக்கும்
உங்களுடைய லைஃப்ல கஷ்டத்தையே பார்க்காம ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க இப்ப இங்க இருக்கிற பசங்க கூட எல்லாம் சேர்றது எனக்கு என்னமோ சரியா படல. இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மோசமான பசங்க மாதிரி தான் தெரியுது. நீங்க எதுக்கும் சேஃப்டிக்காக இவங்க கிட்ட பேசுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சர்வன்ட் சொன்ன உடனே நம்ம பிரின்ஸ் பதிலுக்கு, எனக்கு இந்த மாதிரி அவரங்க ஹவுஸ்ல ஸ்டே பண்ணி இருக்கிற எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு. நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்குன்னு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட கூட நான் உருவாக்கிக்கிட்டது இல்ல. ஆனா இந்த இடத்துல எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. நான் கண்டிப்பா யாருக்காகவும் உங்களை மிஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னு நம்ம பிரின்ஸ் அவருடைய சர்வன் கிட்ட தெளிவா சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனு இடத்த விட்டு போயிடறான். நம்ம டாக் பேர்ட் மட்டும் ஃபேஸ் டல்லா வச்சுக்கிட்டே நடந்து வரும். இதை பாக்குற பிரின்ஸும் ஏவனுடைய ஃபேஸ் டல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரி அந்த பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணியா இல்லையா இல்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கேக்கும் போது நம்ம டாக் பேர்ட் ஆரோ கிட்ட ஒரு வளர்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு, ஒரு பையன் அவனுடைய அம்மாவுக்கு பேச வராதுன்ற விஷயத்த மறந்துட்டான், அது என்ன பெரிய தப்பா அப்படின்னு இவன் கேட்ட உடனே பிரின்ஸும் யோசிச்சு பாத்துட்டு, நீ சொல்ற இந்த மாதிரி விஷயங்களை நான் இப்ப வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. அது எப்படி ஒரு பையன் அவனுடைய அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்றத மறக்க முடியும்? அப்பா உங்களுக்கு பையனா இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்ல அப்படின்ற மாதிரி பிரின்ஸும் நம்ம டாக் பேர்ட் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறான். அவனே ஆல்ரெடி மேக்மன் மாதிரியே நடிக்கலாமா இல்லன்னா அவனுடைய பிரதர் இல்ல அப்படின்ற உண்மையை சொல்லாமதான் யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது மத்த எல்லா பசங்களும் வந்துடுறாங்க. மார்க்கெட்ல மயக்கம் போட்டு விழுந்த நம்ம சோஹோ இப்ப வரைக்கும் மயக்கத்துல தான் இருக்கா. அவன் தூக்கிட்டு வந்ததே நம்ம பேண்டரியோ தான். அவனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் நம்ம சோஹோக்கு என்னாச்சு அவைய மயக்கத்துல இருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே யூவல் என்ன நடந்ததுன்ற விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நம்ம எல்லாருமே ரூமுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு காம்பவுண்ட் ஜம்ப் பண்ண அந்த இடத்துல அந்த மொட்டை இந்த ஹவரங்கோசுடைய வார்டன். அவன் நேத்த நைட் ட்ரிங்க் பண்ணி இப்ப ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால தெளிவாகிட்டான். போச்சு இந்த வார்டன் கிட்ட நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி அவங்க முடிச்சுட்டே இருக்காங்க. இப்ப அப்படி கட் பண்ணா மார்னிங் நேத்த நைட் யார் யாரெல்லாம் கிளாஸ் கட் பண்ணிட்டு வெளியே போனாங்களோ அவங்க எல்லாரையும் ஜெனரல் கிம்ம தூக்கிட்டு நடக்க விட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே மோசமான ஒரு பனிஷ்மெண்ட் தான். பத்த எல்லா பசங்களும் இவங்களுடைய பனிஷ்மெண்ட் எப்பதான் முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோஹோக்கு நேத்த நைட் தலையில அடிபட்டதுனால கரெக்டா அந்த டைம் மட்டும் என்ன நடந்ததுன்ற எந்த விஷயமும் உனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நேத்த நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்னு நீங்க பனிஷ்மெண்ட் தந்துட்டு இருக்காங்க. யாராவது எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, எனக்கு உண்மையாவே தெரியல அப்படின்னு இவன் வேற கேட்டுட்டே வரான். இதெல்லாம் கேக்குற பேண்ட்ரியோ நேத்த நம்ம எந்த தப்புமே பண்ணல, தயவு செஞ்சு இப்ப நீ என்ன வேலையை பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா பேசாம அந்த வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு பயந்து போய் அவனை சமாளிக்க ட்ரை பண்றான். ஏன்னா நேத்து நடந்த விஷயங்கள் மட்டும் சோஹோக்கு ஞாபகம் வந்தா கண்டிப்பா இதே இடத்துல பேண்ட்ரியோக்கு தான் மறுபடியும் உதவிடும். ஆல்ரெடி அவங்க பண்ண முடியாம பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு ஜெனரல் கிம் வேற இவங்க எல்லாருமே சரியா பேலன்ஸ் பண்ணாம ஒரு கண்ணா பின்னானு மேல உட்கார வச்சு தூக்கிட்டு போறதுனாலே ஒரு நேத்து அதிகமா ட்ரிங்க் பண்ணிருந்ததுனாலயும் இவனுங்க மேலேயே வாமிட் எடுத்துறாரு. இப்படி எல்லாம் இவனுங்க எல்லாருமே பனிஷ்மெண்ட்டுக்கு மேல பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. நேத்து நைட் இங்க இருந்து கட் அடிச்சுட்டு எல்லாருமே மார்க்கெட்டுக்கு போனது அந்த இடத்துல ஏற்பட்ட பிரச்சனை சொல்லி எல்லாமே இப்ப அவரங்க ஹவுஸ்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் தெரியும். நம்ம யூஎல் மூலியமா தான் எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவனுங்க எல்லாருமே பேண்ட்ரியோ தப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த பேண்ட்ரியோ கண்டிப்பா அந்த வேலையை பண்ணிருப்பான் அப்படின்னு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹேண்ட்ஸும் அவன் எப்பவுமே பேண்ட்ரியோக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டான். இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பேண்ட்ரியோ எந்த தப்புமே பண்ணல. சோஹோடைய சிஸ்டர் தான் அவனுடைய பிரதர் நினைச்சு பேண்ட்ரியோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கு நேத்து நைட் அங்க என்ன நடந்ததுன்றத தெளிவா சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த எல்லா பனிஷ்மெண்ட்டையும் ஒரு வழியா முடிச்சுட்டு நம்ம டாக் பேருடைய ரூம்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம சோஹோக்கு நேத்து நைட் இவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போனதுன்னு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துருது. அடுத்து நம்ம எங்க போனோம் என்ன நடந்ததுன்னு சொல்லி அவன் கேட்க ஆரம்பிச்ச உடனே யூவல் உனக்கு அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா பேண்ட்ரியோ கிட்ட கேளு அப்படின்னு அவனை கோத்து விட்டுறான். நம்ம பேண்ட்ரியோவும் யூவல வாய் மூட சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.